இந்த மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உருவாக்கி உள்ள தயாரிப்பு டைரக்ஷன் எங்களுடைய அவர் டைரக்ஷன் டைரக்டர்னு சொல்ல முடியாது எங்கள் குடும்பத்தில் ஒருவர் அப்பா சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் அப்படி ஏன்னா அது ட்ராவல் பண்ணுறப்போ எங்களை அந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணி கொண்டு போனார் அதனால் அவர் அவருக்கு வந்து நான் வந்து பிளஸ்ஸிங் வாங்குறேன் முதல்ல திரு ரத்தன்லிங்கா சார் அவர்களுக்கு எங்களை வந்து இதில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைத்த டைரக்டர் அட்டுப்படத்துடைய டைரக்டர் திரு ரத்தன்லிங்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த லாக் மூவி வந்து மிகப்பெரிய ஒரு மூவியாக இருக்கும் ஏன்னா நான் டப்பிங் பேச சொல்கிற அது பார்த்தேன் ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்தேன் எனக்கு வந்துட்டு நான் முதல்ல ஷூட் நடிக்கிறப்போ எனக்கு பெருசாக தெரில அது அதுக்கப்புறம் அது எடிட் பண்ணி டப்பிங் வெர்ஷன் கொண்டு போகிறப்போ டப்பிங் நான் பேசுகிறப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா நான் இதில் ஸ்பெஷல் டீமாக பண்ணியிருக்கேன் பட் இதில் அந்த சைக்கோ த்ரில்லர்ஸ் பல விஷயங்கள் வந்துட்டு அவர் பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு பயம் வந்துடுச்சு அதனால் இந்த லாக்கு படத்துடைய டைரக்ஷனில் பண்ணியிருக்க திரு ரத்தன்லிங்க சாருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படத்தில் நான் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஐ டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாருடைய ஒரு தொடர்ந்து ஒரு 7 வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறேன் பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர் மிகப்பெரிய கடின உழைப்பாளையும் பல ஸ்ட்ரகிள்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் லாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை லாக்டவுன் பீரியட்லேயும் பல கஷ்டங்களையும் தாண்டி பல விஷயங்களை தாண்டி இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்து வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது முழுக்க முழுக்க சாரோட கடின உழைப்பு நாங்கள் எல்லாம் அவர் கூட இருந்து இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக உழைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் படம் எல்லோரும் சொல்கிறது தான் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே சொல்கிறோம் இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அட்டு திரைப்படத்தோட சிஜி ஒர்க் நான் தான் பண்ணேன் அந்த படம் எப்படி ஒரு வடசென்னை படத்துக்கான ஒரு யதார்த்தமான ஒரு வடசென்னைக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருந்ததோ அதே போல் இந்த லாக் திரைப்படமும் ஒரு யதார்த்த சினிமாவுக்கான ரெஃபரன்ஸாக கண்டிப்பாக இருக்கும் கம்ப்ளீட்லி மேக்கிங் மூவியாக இருக்கும் இது அதில் எந்த வித அச்சமும் இல்லை சினிமேட்டிக் பேட்டர்ன் ப்ளஸ் ரியாலிட்டிக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக இது வந்து அமையும் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் சாருக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த பெரிய முயற்சிக்கும் ஒத்துழைப்பு தரணும் நான் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து வந்துட்ருக்கோம் சாருடைய பேம்பட்ரு சினிமாஸில் ஒரு முதல் படம் பண்ணி இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம் இது கோகுல் சாரோட மிகப்பெரிய ஒத்துழைப்பும் இருக்குது அவர் எங்கள் டீம் கூட சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என் பேர் புவனா நான் வந்து அசுரனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வில்லேஜ் கெட்டப்பு இதில் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும் அதையும் அதுலேயும் இதுலேயும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் சொல்லியிருந்தார் நான் முன்னாடியே சாரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் இருக்குது ஃபஸ்ட்டு அதில் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி வர சொல்லியிருந்தாங்க பார்த்தாங்க பார்த்ததில் எனக்கு இந்த கேரக்டர் நீ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ தான் இதை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணார் நான் ஆக்சுவலி பயந்தேன் நான் அந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியுமா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நீ பண்ணுவேன் உனக்கே தெரியல நீ பண்ணுவேன் நான் அதை கரெக்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு சார் கொண்டு போனார் அதுக்கு நான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் டைரக்டர் ரத்னலிங்கா சார் அவர் அதுக்கு அவர் ப்ரொடியூசராகவும் இருக்கார் இதில் அப்புறம் கோகுல் சார் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் என்ன இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் காமிச்சிருக்காங்க இது நான் இப்படி பண்ணணும் அப்படின்றதே எனக்கே அதை நம்ப முடியல என்னோடய கேரக்டர் எப்படி இருக்கோன்னா ஃபுல்லாக வந்து வடசென்னை மூவி அந்த பேஸில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக சைக்கோ கில்லர் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்டிப்பாக என்னை எங்கே வெளில போனாலும் திட்டுவாங்க அடிப்பாங்க அது மட்டும் தெரியுது அந்தளவுக்கு இருக்கும் அப்படி ஒரு ரகடாக என்னை காமிச்சிருப்பார் சார் கேமராவில் இது எல்லாத்துக்குமே சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா என்னை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேமரா முன்னாடி அவர் கொண்டு போனார் காமிச்சார் ஒவ்வொரு சீனையுமே அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு தான் நான் பண்ணேன்
என்னுடைய வெற்றிக்கு காரணம் இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு சார் தான் முக்கிய காரணமாக இருக்கும். நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சாருக்கு. அப்புறம் இதை பப்ளிக்கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர் நீங்கள் எல்லாருமே, அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. நான் வந்து வட சென்னை படம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த படம் வந்து அட்டு டைரக்டர் ரத்ன லிங்க சார், அந்த படம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அட்டு டைரக்டர் லாக். இந்த லாக் மூவி வந்து ஒரு சைக்கோ லீடராக பண்ணுறியா அப்படி கேட்டேன். இல்லை சார், அப்படிலாம் மெயின் ரோல் பண்ணதுக்கு ரொம்ப சரி, தாடியில் வச்சு வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து விடனே. அதுக்கப்புறம் மாதிரி சொன்னால் வேணாம், தாடியில் வேணாம், க்ளீன் ஷேவ் பண்ணி. அந்த கேரக்டர் நடிக்கும்போது வந்து சார் ஒரு ஒன்று சொன்னார், நல்லதாக பண்ணிட்டு இருக்கிறேன், உஷாராக பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த படம் சார் காமிச்சார், இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. சாருக்கு ரொம்ப நன்றி. வந்து இந்த படத்தில் படத்தொகுப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரத்தன் லிங்கா சார் வந்து எனக்கு வந்து நான் ஒரு 1 இயர் பிஃபோர் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் 21 அப்படின்ற மூவி டீசர் ஒர்க்கில் தான் அவர் கூட நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் அந்த பீரியடுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா என்ன இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஒர்க் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து எப்படின்னா ஒரு அடையாளம் தெரியாத மக்களை கூட கரெக்டாக அவங்களுக்கான ஒரு ஃபேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபேஸ் இல்லாத ஒரு மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுக்கறதுக்கான ஒரு கிரியேட்டராக தான் அவர் இருக்கார். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் இல்லை பார்த்துட்டு இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகணும் இந்த படத்தை. மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து பிரியங்கா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாகவே இருக்கேன் இந்த ஃபீல்டில். அது வரைக்கும் நான் சின்ன சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன் டே சாரோட ஆஃபீஸ்க்கு போனேன், சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, சரி ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணோம். ஆக்சுவலி என்னோடய ஹைட், என்னோடய ஃபிசிக் பார்த்துட்டு ஓகே நீ வந்து இதில் வந்துட்டு சைக்கோ கில்லரும் இருக்குது, அது ஸ்பெஷல் டீமும் இருக்குது, நீ வந்து ஸ்பெஷல் டீமில் ஒர்க் பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப் பண்ணோம். ஒர்க் ஷாப் பண்ணி பார்க்கும்போது ஓகே கரெக்டாக இருக்குது, சரி ஓகே நீ இந்த ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டீமில் நான் ஒர்க் பண்ணதே இல்லை, நான் 2 இயர்ஸில் இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் இந்த ப்ரெஸ் மீட் இது எல்லாமே எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார், டைரக்டர் சார் ரத்தன் லிங்கா சார் அவர் தான் இதுக்கு முக்கிய காரணம். அண்ட் தென் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பில்லர்னு சொல்லலாம், அது யாருன்னா கோகுல் சார் தான். நிச்சயமாக அவர் இல்லைன்னா இந்த மூவி என்ன இருக்கும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. வந்துட்டு நான் ஆக்சுவலி அட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அட்டுக்கு அப்புறமா சார் நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பயங்கரமாக ஆக்ட் பண்ணி அதுக்கு அவார்ட்லாம் வந்து ரத்தன் லிங்கா சார் வாங்கியிருந்தார். ஸோ அதில் கண்டினியூ பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது இந்த மூவியில் வந்து மோஸ்ட்லி மற்ற மூவிஸ் விட நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் நான் பார்த்தேன் எனக்குள்ளே. லைக் காஸ்ட்யூம் வைஸ் இருக்கட்டும், லைக் கேரக்டர் ரோல் எல்லாமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மூவிஸ். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஓகே, பட் அது எப்படி கரெக்டாக கொண்டு போகிறதுன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. லைக் இதில் ஸ்விம்மர் அப்படின்றதுனால ஸோ அதுக்கு கோச்சிங் எல்லாம் போயிட்டு, ஸோ பிஃபோர் த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் 65, ஐ வாஸ் டூ ஃபேட். ஸோ அதுக்கப்புறமா அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பட் எல்லோரும் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தாங்க இந்த ரோல் பண்ணும்போது இவ்வளோ ஃபேட்டாக இப்போ இருக்கீங்க, ஸோ எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு யாருக்குமே வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ ரத்தன் லிங்கா சார் மட்டும்தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வச்சு நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேமி 1 மந்த் டைம் டு ரெடியூஸ் மை வெயிட். நான் ஒரு 15 kgs ரெடியூஸ் பண்ணிப்பேனா நீங்கள் சொல்லணும்ல, அவங்க நம்பணும்ல. 30 days to 40 days இல்லை மலேசியா போயிட்டு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்து ப்ரொடியூசர் சைடில் என்னென்னா
ஒன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கலாம், நிஜமாலே அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களான்னு அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க நான் ஃபஸ்ட் டைம். சரி நான் ஆஃபீஸ் போகிறேன், எல்லாருக்கும் ஷாக், இவருக்கு நான் நிஜமாலே இவர் சொன்ன வார்த்தைக்கு நான் காப்பாற்றின மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் மோட்டிவேஷன் சாங், ஒரு நல்ல ஹாப்பி மூட் சாங் ஒன்று இருக்கும் ஃபேமிலியோட. ஸோ அதில் எல்லாமே மோட்டிவேஷன் சாங் பார்த்துட்டு இவர் எதிர்பார்த்த டிஸ்பிளே அதில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பி. மூவி எல்லாமே வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஒரு மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க கேரக்டர் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு ஆல். தமிழ் சென்னை பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரத்னலிங்கா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா மீடியாவில் வந்து டஸ்கிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னுமே யாருமே பெருசாக தரல. இன்னும் நிறைய பேர் வந்து டஸ்கிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு தைரியமாக, பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷர், எல்லாருமே வந்து ஃப்ரெஷர், டஸ்கி ஸ்கின் அப்படின்றதுனால நிறைய இடத்துல வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட்டு தைரியமாக, ரத்னலிங்கா சார் நீங்கள் பண்ணுங்க, உங்களால் முடியும், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். மூவி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப புதுசு, எனக்கு சினிஃபில் பேக்ரவுண்ட்ஸும் பெருசாக இல்லை. எனக்கு சினிமானா என்ன, ஆக்டிங் இல்லாமல் அதுக்கும் மேலே நிறைய விஷயம் வந்து அவர் ஸ்பாட்லியாக இருக்கட்டும் பர்சனலியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டைம் எடுத்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்ற இது இல்லை. நிறைய பேர் எனக்குன்னு இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ. என்னோடய டீம்ஸும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டெக்னீஷியன் டீம்ஸ் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி இருந்து இந்த மூவி பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணோம், நிறைய எவ்வளோ டைம் வந்து எடுத்திருந்தாலும் அதே பாண்டிங், அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரே ஈவனாக வெயிட் பண்ணி மூவ் பண்ணி முடித்த மூவி இது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ரத்னலிங்கா சார், ஸ்பெஷலி ரொம்ப 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 தேங்க்யூ. சாரி யா சாருக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், கூகுள் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு சார் அவ்வளோ மீட் பண்ணதில்லை தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், எங்களுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி எங்கள் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா ஆக்சுவலி டீம், ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது சார் வந்து எல்லோரையும் மீட் பண்ணி மீட் பண்ணி அவர் டயர்டாகாமல் ஒருத்தர் ஒருத்தரையும் பர்சனலி மீட் பண்ணி கனெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து நந்தா, நான் இந்த லாக் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இது எனக்கு வந்து ஒரு முதல் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக எனக்கு பணிபுரிகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு ரத்தன் லிங்கா சார் அவர்களுக்கு, இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் திரு கோகுல் சார் அவர்களுக்கும் என் முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு புது ஒளிப்பதிவாளராக இந்த படத்தில் வந்து என்னை தேர்ந்தெடுத்த இயக்குனருக்கு நான் முதல்ல இன்னொரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், நான் அவருடைய அட்டுப்படு திரைப்படத்தை பார்த்துருக்கேன், அதில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் வந்து நல்லா பண்ணியிருந்தார் சார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா புது டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருப்பார், புதிய இளம் நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா புது புதிய டெக்னீஷியன்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த படத்துலேயும் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு புதிய டெக்னீஷியனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எய்ம் போல தெரிஞ்சு இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து புதிய வாய்ப்பு எல்லா டெக்னீஷியன் கொடுத்துருக்காரு, புதிய இளம் நடிகர்களை உருவாக்கியிருக்காரு அந்த படத்துலையும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் பேஸ்டு சப்ஜெக்டு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து மக்களாகிய நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதை மக்கள் இடத்துல போய் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை ஊடக நண்பர்களை உங்களை நான் கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்டு, ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸுக்கிட்ட இது வந்து நம்ம வந்து நல்ல படம்னு சொல்லிடலாம், ஆனால் மக்களாகி நீங்கள் தான் வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும்.
ரத்தன் லிங்கா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, முத முதல்ல நான் அவரை வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது சார் ஒரு ஆடு பண்ணியிருந்தார், அப்போ தான் நான் அவரை மீட் பண்ணேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த ஹேடில் ஒர்க் பண்ணும்போது தான் சார் எனக்கு பழக்கம். ஸோ அப்போ அது மூலிமா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ் ஒரு அறிமுக நண்பராக ஒரு பிரதராக என் கூட ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது சார் என்கிட்ட கேட்டார், நந்தா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்புறமா இல்லை நான் கூட இருக்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சாரோடு கொடுத்த அந்த உற்சாகமும் அந்த தன்னம்பிக்கையும் தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ஒரு கேமராமேனாக ஒளிப்பதிவாளராக நான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு கடுமையான போராட்டம் சினிமாவில் எல்லாருமே சொல்கிறது தான், நிறைய ஸ்ட்ரகிள். இப்போ படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராட்டம், ஒரு நம்மளும் ஒரு ஒளிப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சினிமாக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு படம் நமக்கு ஒரு படத்தை பண்ணி அந்த படம் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்து அந்த படத்தை நம்ம பற்றி அந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்குள்ளே. ஸோ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் மீண்டும் ஒரு முறையாக நன்றி தெரிவித்து கொள்கிறேன் திரு ரத்தன்லிங்கா சார் அவர்களுக்கு. இந்த படத்தை வந்து இன்றைக்கி வந்து லாக் படத்தினுடைய மேக்கிங் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்க நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறமா என்னுடன் இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய அசோசியேட் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா முதல் படத்தில் என் கூட வந்து ட்ராவல் பண்ணி எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணுன்றது உங்கள் பத்திரிகை நம்பளுக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்கணும் சேர்ப்பீங்க நம்பிக்கையோடு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட்டு மூவிக்கு அப்புறம் லாங் கேப், லாங் கேப்புக்கு அப்புறம் லாக் மூவி மேக்கிங் வீடியோ லான்ச்சில் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப், ஒரு லைவ் கண்டென்ட், லொக்கேஷனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படம் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவ்வளோ லைவாக பண்ணதுனால இது வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் பப்ளிக் ஃபேனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த அட்டு மூவிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோ இருக்காங்க. இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி 4-5 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோ இருக்காங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இந்த லாக் மூவி, லாக் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்கோ கில்லர் பேஸ்ட் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் இந்த மூவி. அட்டு மூவி எந்த அளவுக்கு ஒரு லைவ் பேக்ட்ராப் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி லாக் மூவிக்கு ஒரு லைவ் பேக்ட்ராப், லைவ் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எனக்கு யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் தேவைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கதையுடைய பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் பேஸ்டட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டட். அப்போது ஒரு நியூ ஃபேஸ் உள்ளே கமிட் பண்ணால் இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு ஒரு கான்ஃபிடன்ட் நம்பிக்கை, ப்ளஸ் கதை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அட்டு எப்படி ரீச்சோ அதே மாதிரி லாக்கு ஒரு 4-5 மடங்கு அதிகமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அட்டுக்கு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் கேப். அந்த கேப் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போய் கமிட் ஆனேன். ஒரு ஒரு நிறுவனமும் ஒரு 1 இயர் 1 இயர் 1 இயர் என்னை வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் அந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு ஓன் பேனர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பேம்போ ட்ரீம் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். அந்த நிறுவனத்தில் லாக்குன்ற ஒரு மூவியை வந்து ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் மது தான் கமிட்டு, அதுக்கப்புறம் சீனிவாசன் ஒருத்தர் கம்மிட்டு, அதுக்கப்புறம் தான் 1 by 1 எல்லாம் கம்மிட் ஆனோம். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது சக்திவேல் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அந்த சக்திவேல் பிக்சர்ஸ் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது ஒரு லாக்டவுன் ஸ்டார்ட். இந்த லாக்டவுனில் பெரிய ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பெரிய சோகமான ஒரு சுச்சுவேஷன். என்னென்னா அந்த லாக்டவுனில் சக்திவேல் வந்து தவறிட்டார். அப்போது இந்த படத்தை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மைண்டு டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அதுக்கப்புறம் எலெக்ஷன், நிறைய கஷ்டங்கள் இருக்குது இல்லையா. நம்ம வந்து அப்கமிங் டீம், ஒரு நியூ கம்பெனி ஆரம்பித்து ஒரு நியூ டீம் செட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதையும் மீறி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா
அந்த டைமில் ஆர்பிஜி ராயல் ஃபனபின் குரூப் நிறுவனத்துடைய எம்டி மார்ட்டின் சாரும் கோகுல் சாரும் எனக்கு நட்பு கிடைச்சிது. கோகுல் சார் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும், ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக என்னை மீட் பண்ணார். நானும் அவரும் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். அப்புறம் ஆர்பிஜிக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், நான் அந்த கம்பெனிக்கு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அப்போது சார் என்ன இவ்வளோ சின்சராக இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்க, எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன சார் ஏன் சார் படம் பண்ணலேன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் வந்து லாக்குன்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், இது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவர் தவறிட்டார், அந்த படத்தை எப்படி தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியல, ரொம்ப சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அப்படியா, சரிங்க சார், எனக்கு அந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. ஆஃபீஸ் வர வச்சு கொஞ்சம் ஃபுட்டேஜ் காட்டிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணோம், ஒன்றுமே சொல்லலை. சார் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, உங்கள் கதை மேலே இருக்கிற நம்பிக்கை, இது என்ன காஸ்ட்டோ நீங்கள் நாளிலேருந்தே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவருடைய அந்த பேக் போன் சப்போர்ட் தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ஃபுல் படம் முடித்து பூசிங்காக உடச்சி ஃபஸ்ட்டுக்கு லான்ச் பண்ணி மேக்கிங் வீடியோ லான்ச் பண்ணி இப்போ உங்ககிட்ட வந்து மீட் பண்ணுறேன்னா அது கோகுல் சார் தான். ஆர்பிஜி நிறுவனத்துக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கம் என்னென்னா, பேம்போ ட்ரீம் சினிமாஸ் ஆர்பிஜி ரெண்டு நிறுவனம் சேர்ந்து லாக்குக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு மூணு படம் ஒரு நியூ டைரக்டர்ஸை வச்சுட்டு மினிமம் பட்ஜெட் சினிமா பெஸ்ட் சினிமா நல்ல கண்டென்ட் ஆர்பிஜியும் பேம்போ ட்ரீஸும் சேர்ந்து படங்கள் எடுக்கிறது நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஆர்பிஜி வந்து நார்மல் கம்பெனி கிடையாது, ஸோ பிஸி ஷெட்யூல் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே. இந்த டைம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மார்ட்டின் சார் இப்போவும் வர முடியல, அவர் வெளியில் இருக்கார், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் அவர் மீட் பண்ணுவார். இந்த படம் வெற்றி அடைய பத்திரிகையும் மீடியா நண்பர்களும் எதுவுமே பப்ளிகேட்டர் சேர்த்து இது பெரிய சக்ஸஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணிவிடும். ஏன்னா கண்டென்ட் அது மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஆர்பிஜியும் பேம்போட்டிஸும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு மூணு படம் மூணு புது இயக்குநர்களை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அது கண்டிப்பாக எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது, நெக்ஸ்ட் வீக் வந்து மோஷன் போஸ்டர் லான்ச் ஒன் பை ஒன், நெக்ஸ்ட் மந்த் வந்து படம் ரிலீஸுக்கு தேவையான வேலைகள் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை சொல்லணும். தேங்க்யூ. வேறு எதாவது கொஸ்டின்ஸ் தான் கேட்கல, நீங்கள் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? ஓடிடி கண்டிப்பாங்க. நம்ம இந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஸ்மால் பேட்டர்ன்ஸாக ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்து ட்ராவல் பண்ண கோகுல் சார்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படம் பெரிய படமாக வந்திருக்கு. ஸோ பெரிய படமாக வந்ததுனால ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் என்னென்னா, இப்போ நமக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓடிடி கண்டிப்பாக பண்ணுவோம். தேட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 100 தேட்டர்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறது பிளான் இருக்குது. லாக் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் க்ரைம் த்ரில்லர். ஒரே விஷயம் தான் என்னென்னா, இந்த உலகத்தில் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும். நம்ம வாழ்கிற இடமா இருக்கட்டும், பக்கத்து ஊராக இருக்கட்டும், இல்லை வெளியூராக இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அது மாதிரி ஒரு உள்ள ஒரு ஜானர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மெசேஜ் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டே படுகிறோம் எங்கேயோ போகிறோம் திடீர்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டோம், அந்த இஷ்யூவில் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் இப்போ பாய்ஸ் மாட்டாவே அவ்வளோ பெரிய இஷ்யூனா, கேர்ள்ஸ் மாட்டால் அதோட பெரிய இஷ்யூ. அது வந்து ஒரு கேர்ஃபுல்லாக நம்மளை ஒரு பயன்படுத்தும், யார்கிட்ட படினாலும் கேர்ஃபுல்லாக பழகணும், நமக்கு அது சேஃப் அப்படின்ற விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஆமாங்க, இது வந்து படம் நடக்கிற பேக்ட்ராப் வந்து ஈஸியாக இருக்கும், கோலம் இருக்கு இல்லையா அந்த பேக்ட்ராப் ஸ்டோரி. ஆனால் கில்லர் வந்து சென்னைக்குள்ளேருந்து ட்ராவலிங் இருக்குது, அதனால் சென்னை பேக்ட்ராப் கண்டிப்பாக ஒரு 4-5 சீன்ஸ் இருக்குது. அது நார்த் மெட்ராஸ் தான் ஷூட் பண்ணேன், அது அட்டு மாதிரி ஒரு ரா பேக்ட்ராப் போர்ஷனாக இருக்கும். சாங் வந்து ஒரு 3 சாங்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸில் ஒரு லிரிக் வீடியோ லான்ச் ஆல் சேனல்ஸில் கொடுக்கலான்ட்டுருக்கு, கண்டிப்பாக அது நீங்கள் தான் லான்ச் பண்ண போகிறீங்க. எனக்கு சார் என்னென்னா, இல்லை இல்லை கரெக்டு தான் அவர் கேட்குறது என்னென்னா, ஏன் என்ன இப்போ என்கிட்ட கேட்டாங்க பேர்வோ சரவணன் சார் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் அட்டும் நியூ டீம் வச்சு பண்ணீங்க, லாக்கும் நியூ டீம் தான் வச்சு பண்ணுறீங்க, என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு நியூ டீம் வச்சு பண்ணும்போது இட்ஸ் கம்ஃபர்டபுள் சார், ஆர்டிஸ்ட் எல்லாருமே என் கண்ட்ரோலில் இருக்காங்க,
நான் நினச்சா என்ன மாதிரி வேணாலும் ஒர்க்கு வாங்க முடியும். அதே மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் தான், அப்கமிங் தான், யாரும் ரொம்ப டாப் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எழுதுவீங்க இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் வேண்டாம், இந்த நியூ ஆர்டிஸ்ட் ஓகேன்னுவீங்க. அந்த கம்ஃபர்டபுள் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் நியூ ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பண்ண போகிற படமும் நியூ ஆர்டிஸ்ட் தான். ரெண்டு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பேனரில், ப்ரொடக்ஷன். ஒன்று நான் டைரக்ட் பண்ணுறேன், இன்னொன்று ப்ரொடக்ஷன் வேறு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறேன். ஆல் கேரக்டர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க், ஒன் பை ஒன் லாக் ஆகிட்டே இருப்பாங்க. அது எங்கே அந்த லாக் ஓப்பன் ஆகுதுன்றது கதையுடைய லைனில் வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம் சார். இல்லை நான் வந்துட்டு கேங்ஸ்டர் 21 சொல்லி ஒரு மூவி போன வருஷம் பூஜை பண்ணேன். கமல் சார் தான் வந்து கிளப் பண்ணார், கிளப்போட அடித்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த படம் ஆல்ரெடி ஷோ ட்ராப் ஆகிடுச்சு. அந்த படம் வந்து தான் இன்றைக்கி விக்ரம் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு கேங்ஸ்டர் 21 பேசப்பட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் சப்ஜெக்ட். அந்த டீசர் கூட இது இருக்குது, பேன்சூரில் இருக்குது டீசர். ஸோ பார்த்தேன், அதாவது அந்தந்த சூழலுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இது அமையும். எனக்கு வந்து இப்போ லாக் வந்து ஒரு சூழல் அமைஞ்சது, இதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த சூழலுக்கு ஒரு படம் அமையும், அதை நான் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் கண்டிப்பாங்க. என்னென்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஆர்டிஸ்ட்கிட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட போனால் ஒரு படம் பண்ணிட்டு வாங்கிறாங்க ஒரு புது இயக்குநர்களை. ப்ரொடியூசர்கிட்ட போனால் ஒரு ஆர்டிஸ்ட் கால் ஷீட் வாங்கிட்டு வாங்கிறாங்க. சார் கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு நியூ அப்கமிங் டைரக்டர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன், 20 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போருந்தே ஒரு சின்ன ஃபீல் இருக்குது, என்னென்னா நம்ம ஃபியூச்சரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஒரு மினிமம் பட்ஜெட் பெஸ்ட்டு சினிமா நியூ டைரக்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அதுதான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அதை நோக்கி தான் நாங்கள் சில விஷயம் பண்ணியிருக்கோம். சாரும் நானும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஒரு காலகட்டங்கள் பெரிய சூழல்கள் அமைஞ்சால் எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணலாம், இல்லைனா நியூ டீம் வச்சு நியூ பட்ஜெட். ஆ இருக்காங்களே கண்டிப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் பெஸ்ட்டு சினிமா எடுக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஒரு நெட்ஒர்க் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் பேனல்லே ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் பெஸ்ட்டு சினிமா கொடுப்பேன். இல்லை எனக்கு வந்து இப்போ லாக்கு ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணோடனே ஒரு 2-3 நிறுவனம் வந்தது, பெரிய நிறுவனமே வந்தது. நான் ஆல்ரெடி கன்னடத்தில் ஒரு படம் ஆல்ரெடி கமிட் ஆகி வேலை போயிட்டுருக்கேன், நம்ம பேனர் தான். தமிழில் ஆல்ரெடி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன்னா இல்லைங்க, நான் 2-3 படம் கமிட்டில் இருக்கேன். நாங்கள் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குறதுக்கு நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேலை என்னென்னா ஒரு நியூ டீம் வச்சு தான் சக்ஸஸ் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு வந்து இப்போ அந்த ஐடியா இல்லை. நான் சொல்லிட்டேன், என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லைங்க, நான் இப்போ படம் பண்ணல, நாங்கள் பேனரில் படம் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டேன். ஸ்டண்ட்டு வந்து நாதன் லீன்னு சொல்லிட்டு, இது வந்து என்னென்னா அட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டியன் மாஸ் தான் பண்ணியிருப்பார். லைவாக இருக்கும், எதுவுமே சினிமேட்டிக்காக இருக்காது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் டோட்டலாகவே ஒரு லைவ் சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி லாக் வந்து ஒரு லைவ் கண்டென்ட். ஒரு சைக்கோ கில்லருடைய எமோஷன் எப்படி இருக்கும், ஒரு சைக்கோ கில்லர்கிட்டேருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ மாட்டிட்டானா அங்கேருந்து தப்பிக்கும் போது என்ன அந்த லைவ்னஸோ அந்த லைவ் தான் இருக்குமா கோசனம். சினிமேட்டிக்கான ஃப்ரேம் ஒன்று கூட இருக்காது, அந்தளவுக்கு ஒரு லைவாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட். இது என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்கோ கில்லர், அந்த ஸ்போர்ட்ஸ் யாரும் ஒரு சும்மர், அந்த சும்மர் தான் மது பண்ணியிருக்காங்க. பிரியா வந்து ஸ்பெஷல் டீம், அங்கே சைக்கோ கில்லர் இது மாதிரி எல்லாம் டீமாக பண்ணியிருக்கோம். 90% நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது பெரிய நிறுவனங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி பிவிஆர் பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாலாம் நிறைய நிறுவனங்கள் ஜாயின் பண்ணி படம் பண்ணுறாங்க. நாங்கள் படம் முடிச்சோம், ஆல்ரெடி ஒரு மீட்டிங் முடிச்சிருக்கேன். இந்த படம் முடிச்சுட்டு அவங்களோட படம் பார்த்துட்டு டைப் பண்ணிடுவேன் கண்டிப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் வருது.
என்னென்னா நாங்கள் வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு நியூ டீம் வச்சு சக்ஸஸ் கொடுக்கணுன்றது தான் என்னோடய குறிக்கோளாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம். அது காலகட்டங்கள் அமைஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து அது பண்ணோம். லாக்குக்கு அப்புறம் குரோதான்னு சொல்லிட்டு கன்னடத்தில் ஒரு படம் ஆல்ரெடி எல்லாமே அட்வான்ஸ் பண்ணி லொக்கேஷன் பார்த்து வேலை போயிட்டுருக்கு. இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் அங்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே தமிழில் வந்து ஆல்ரெடி வேலை போயிட்டுருக்கு, இன்னும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு 2-3 மந்த் ஆகும் தமிழில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் இமிடியட்டு கன்னடாவில் ஸ்டார்ட் மூவி. மியூசிக் வந்து விக்ரம் செல்வான்னு சொல்லிட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி கன்னட படம் பண்ணியிருக்காரு, தமிழ் படம் பண்ணியிருக்காரு, இப்போது நம்ம படம் பண்ணிகிட்ருக்காரு. பாம்பேயில் இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கார் வேறு ஒரு படத்துக்காக விக்ரம் செல்வா. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் எல்லோரும் வருவாங்க, மியூசிக் டைரக்டர் வேறு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். என்னென்னா லாங் கேப், ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களெல்லாம் சந்திச்சு. ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆகும் நினைக்கிறேன், 2017 ரிலீஸு. ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரெஸ் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக நிறைய டைம் மீட் பண்ண போகிறோம். இந்த படத்தை எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் ப்ரெஸ், ஆல் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.